நினைவு கூறுகளின் தியானங்கள். சீக்வென்ஸ் நம்பர் 43-84, மே 1909, பக்கம் 235. தலைப்பு: பஸ்கா மற்றும் பாவ நிவாரண நாளின் பலிகள். சமீபத்தில் நாம் பஸ்காவை ஆசரித்ததான காரியமானது முதலாம் மாதத்தினுடைய 14 அன்றுள்ள பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலியானது 7 மாதத்தினுடைய 10 அன்றுள்ள பாவ நிவாரண நாளின் பலியினுடைய அதே கருத்தை தான் அடையாளப்படுத்துகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இல்லை என்றே நாம் பதிலளிக்கின்றோம். இந்த இரண்டு நிழல்களும் வருஷத்தினுடைய எதிர்முனைகளில் காணப்படுகின்றது. ஒன்று மத சார்புடைய ஆண்டின் துவக்கத்திலும் மற்றொன்று மத சார்பற்ற ஆண்டின் துவக்கத்திலும் இடம்பெறுகின்றதாய் இருக்கின்றது. மத சார்பற்ற ஆண்டானது இலையுதிர் காலத்திலும் மத சார்புடைய ஆண்டானது இளவேனிற் காலத்திலும் துவங்குகின்றதாய் காணப்படுகின்றது. மத சார்புடைய ஆண்டின் துவக்கத்தின் போதான பஸ்கா பலியானது சபை சார்பிலான நமது கர்த்தருடைய வலியை மாத்திரம் குறிப்பாய் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. மற்றும் மத சார்பற்ற ஆண்டின் துவக்கத்தின் போதான பாவ நிவாரண நாளினுடைய பலியானது கிறிஸ்துவனுடைய பலியையும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராகிய சபையின் பலியையும் மற்றும் ஜனங்கள் அனைவருக்காகவும் நிறைவேற்றப்பட்டதான பரந்த விரிந்த வேலையையும் சித்தரித்து காட்டுகின்றதாய் இருக்கின்றது. பஸ்கா ஆட்டுக்குட்டியானது தலையாகிய இயேசுவையும் அவரது சரீரமாகிய சபையையும் அடையாளப்படுத்துகிறதில்லை. அது குறிப்பாய் தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய நமது கர்த்தர் இயேசுவையே அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று நமது கர்த்தரை குறித்த தீர்ப்ப தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் விஷயத்திலும் இப்படியாகவே கட்டளையிடப்பட்டிருந்தது. அது முழுமையாக சுடப்பட வேண்டும் மற்றும் புசிக்கையில் அதன் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. இன்னுமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியும் அதன் ரத்தமும் உடற்பேறானவர்களாகிய சபைக்கு மாத்திரம் அடையாளமாய் காணப்படுகின்ற உடற்பேறானவர்களுக்கு மாத்திரம் கடந்து போகுதலை காப்பாற்றப்படுதலை சாத்தியமாகிற்று. மற்றவர்களுடைய விடுதலை பஸ்காவினுடைய நிழலில் இடம்பெறுவதில்லை. பாவ நிவாரண நாள் பலியில் தெளிவான வித்தியாசம் உள்ளது. இரண்டு பலிகள் ஏறெடுக்கப்படுகின்றது. ஒன்று பிரதான ஆசாரியருடைய சரீரத்திற்காகவும் மற்றும் அவரது குடும்பத்தாருக்காகவும் ஏறெடுக்கப்படுகின்றது. மற்றொரு பலியானது ஜனங்கள் அனைவருக்காகவும் ஏறெடுக்கப்படுகின்றது. முதலாவது பலியானது 29 வருடங்களுக்கு முன்னதாக வெளியிடப்பட்டதான ஆசரிப்பு கூடாத நிழலில் முதலாம் பலியானது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிற வண்ணம் சபைக்காகவும் முழு விசுவாச வீட்டாருக்காகவுமான நமது கர்த்தருடைய மரணத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. பாவ நிவாரண நாளின் இரண்டாவது பலியானது ஜனங்கள் அனைவருடைய பாவங்களுக்காக கர்த்தருடைய ஆட்டினுடைய நிஜமாகிய சபையினுடைய மரணத்தை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இரண்டையும் ஒரே பிரதான ஆசாரியன்தான் ஏறெடுத்தார். மற்றும் இவர் நமது கர்த்தர் இயேசுவுக்கும் இயேசு தமையே முதலாவது பலி செலுத்திடும் காரியத்திற்கும் பின்னர் அவரது அங்கத்தினர்கள் என்று ஏற்றுக்கொண்டிடும் நம்மை இரண்டாவதாக பலி செலுத்துகின்ற காரியத்திற்கும் நிழலாய் காணப்படுகின்றார். ஆசாரியர்களுக்கான பிரதிஷ்டையில் காரை மாத்திரமே பாவ நிவாரணமாக காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆடு இடம்பெறுவதில்லை. ஏனெனில் இது ஜனங்களுக்காக இல்லை. பின்னர் சர்வாங்க தகன பலி காண்பிக்கப்பட்டது. மற்றும் இது கர்த்தரையும் சபையையும் அவர்களது ஒன்றுபட்ட மற்றும் அதே சமயம் பிரிக்கப்பட்ட நிலைமையையும் உறவையும் அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆட்டுக்கடா ஒன்று அடிக்கப்பட்டு சந்தைகளாக துண்டிக்கப்பட்டு கழுவப்படுகின்றது. பின்னர் அதன் துண்டுகளானது கர்த்தருடைய பலிபீடத்தின் தலையுடன் தொடர்புடையதாக வரிசையாக வைக்கப்படுகின்றது. மற்றும் இது முழுவதும் தகன பலியாக செலுத்தப்படுகின்றது. இது சபையாகிய சரீரத்தினுடைய அங்கத்தினர்களுக்கு சரீரத்தின் தலையாகிய கர்த்தரோடுள்ள உறவை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. யாத்திராகமம் 29:10-18. பாளையத்துக்கு புறம்பே சுட்டடித்தல் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். பாவ நிவாரண நாளில் பலியினுடைய பாவ நிவாரண பலியின் விஷயத்தில் இன்னொரு விஷயமும் கவனிக்கப்பட வேண்டும். இதுவும் பஸ்காவிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட காரியமாகும். அதாவது பாளையத்திற்கு புறம்பே சுத்தரிக்கப்படும் காரியமாகும். காலை முதலாவதாக
கடாவாக சுத்தரிக்கப்படுகின்றது மற்றும் இரண்டாவதாக வெள்ளாட்டு கடா சுற்றுகின்றது. லேவியர் ஆகமம் 16:27. யாத்திராகமம் 29:16. சுட்டரித்தலானது இப்படியாக மாம்சத்தினுடைய அழிவை அடையாளப்படுத்துகின்றதாய் இருந்தது. பாலயத்திற்கு புறம்பே என்பது மனிதனால் புறக்கணிக்கப்படுவதை அவமதிப்பை விலக்கி வைத்தலை குறிக்கின்றதாய் இருக்கிறது. நமது கர்த்தர் இப்படியாகவே பாலயத்திற்கு புறம்பே பாடுபட்டார் என்றும் நாமும் அவரோடு கூட அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என பாடுபட வேண்டும் என்ற முழு நோக்கத்துடன் அதே மனப்பான்மையுடன் காணப்படுவோமாக என்றும் அப்போஸ்தலன் கூறுகிறார். இவ்வுண்மையை பரிசுத்த பவுல் வலியுறுத்தும் வண்ணமாக எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பலிக்காக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகின்றதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாலயத்திற்கு புறம்பே சுத்தரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து கர்த்தருடைய ஆடுகள் என பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக படவோம் என்று கூறுகின்றார் எபிரேயர் 13:11-13. பாருங்கள், இது அப்போஸ்தலன் நிழலான பலிகளை சுட்டிக்காட்டி அவைகளை கிறிஸ்து மற்றும் சபையினுடைய விசேஷித்த பலிகளுடன் ஒப்பிடுகின்றார் மற்றும் கிறிஸ்துவின் வழியில் பங்கெடுக்கவும் நமது கர்த்தரினால் அனுபவிக்கப்பட்டது போன்று பாளையத்திற்கு புறம்பான அனுபவங்கள் வாயிலாக கடந்து செல்லும் கர்த்தருடைய வெள்ளாட்டு கடா வகுப்பாரில் நம்மை அங்கத்தினராக்கிக் கொள்ளவும் அப்போஸ்தலன் நமக்கு புத்திமதி கூறுகின்றார். காலை கர்த்தருக்கும் வெள்ளாட்டு கடா நமக்கும் நிழலாய் காணப்படுகின்றது. ஒரு காலத்தில் நம்மோடு கூட காணப்பட்டு ஆனால் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்து போனவர்களின் சிலர் தங்கள் ஆதிக்கத்தினை எவர்கள் செலுத்த முடிகின்றதோ அவர்களுடைய விசுவாசத்தை அசைந்து போடுவதற்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றனர். இவர்கள் வருடக்கணக்காக எங்களோடு காணப்பட்டு இந்த நிழலினுடைய நிறைவேறுதல் மற்றும் சபை அவளுடைய ஆண்டவரோடு கூட தற்காலத்தில் இருந்த பாடுகளில் ஐக்கியம் கொண்டிருத்தல் தொடர்புடைய விஷயத்தில் ஒருமித்த கருத்து கொண்டிருப்பதாக கூறின போதிலும் இப்பொழுது இவர்கள் இவ்விஷயங்களில் எல்லாம் குருடராகி போனவர்களாகவும் பிரிந்த மட்டும் அதிகமான நபர்களை குருடாக்கி போடுவதற்கும் குழப்பி விடுவதற்கும் ஆவலாய் காணப்படுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். நாம் இங்கு மேலே முன்வைத்துள்ளவைகளை நம்மால் முடிந்த மட்டும் 29 முன்வைத்து வருகின்றோம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையானது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் என பாடுபடுவதற்கு சாக்கியம் அடைந்துள்ளது என்றும் எதிர்காலத்தில் அவர் தலையாக காணப்படும் ஒரே சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரோடு கூட மகிழை அடையவும் சாக்கியம் அடைந்துள்ளது என்றும் உள்ள இந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி வருகிறோம். இந்த விஷயம் தொடர்பாகவும் மற்றும் எந்த விஷயம் தொடர்பாகவும் நாம் எழுதியுள்ளவைகளானது நமது கர்த்தர் இயேசு நமக்கான பலியாக தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்துள்ளார் என்றும் நமக்கான பலியை அவர் கல்வாரியின் சிலுவையின் நீரிலே தம்முடைய சொந்த சரீரத்தில் நிறைவேற்றினார் என்றும் உள்ள கருத்துக்களை மறுகிறதாய் காணப்படுவதில்லை. அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளின்படி அவர் ஆவிக்குரிய சரீரத்திற்கு ஆவிக்குரிய தலையென உயர்த்தப்படுவதற்கான வேலை வந்தது. அவர் மாம்சத்தில் இருந்த போது அந்த ஆவிக்குரிய தலையாக காணப்படவில்லை. அவரது உயிர்த்தெழுதலுக்கு பின்னரே அவர் சபையாகிய தம்முடைய சரீரத்திற்கு தலையானார். சபையானது தங்கள் அழிவுக்குரிய சரீரங்களை வழியில் அர்ப்பணித்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அவர்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டிகளாக மாத்திரமே அவரது அங்கத்தினர்களானார்கள். நம்மை புது சிருஷ்டிகள் என ஏற்றுக்கொள்ளுகையில் பிரதான ஆசாரியன் நமது அர்ப்பணிக்கப்பட்ட சித்தங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார் மற்றும் இதை நாம் நிறைவேற்றிடுவது தொடர்புடையதாக நம்மை பரீட்சிக்கிறார் மற்றும் நம்முடைய பலியின் இரத்தத்தினை அவருடையதென கருதுகின்றார். ஏனெனில் அவருடைய இரத்தமே நம்முடையதை நீதிமானாக்கி வலியிடுவதற்கு ஏதுவாகிற்று. தங்களை போஷிக்கத்தக்கதாக தேவன் கொடுத்துள்ளதான இந்த சத்தியங்களை ஆராய்வதில் தங்கள் நேரத்தை ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ளுபவர்களுக்கான அனுகூலத்தினை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். வேத ஆராய்ச்சியில் உண்மையாய் காணப்பட்டு மற்றும் அதற்கேற்ப ஜீவிப்பவர்கள் இப்பொழுது பலவான்களாய் காணப்படுகின்றனர். மற்றவர்களோ இப்பொழுது பலவீனர்களாகி போய் ஒவ்வொரு உபதேச காற்றினால் இழுத்து செல்லப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படுகின்றனர்.
கூறுகைகள் மூலமாகவும் குறிப்பாக வாசிப்பதன் மூலமாகவும் அடையப்பெறும் ஆவிக்குரிய போஷாக்கின் அவசியத்தினை நாம் வலியுறுத்துகின்றோம். எவ்வளவுதான் கேட்டாலும் அது வாசிக்கிறதற்கு ஈடாகாது. இன்னுமாக ஆறு தொகுதிகளை வாசிப்பதற்கு நாம் அறிவுரை கூறுகின்றோம். கொஞ்சம் காலத்திற்கு முன்னதாக ஒரு தாயாரும் அவளது மகளும் தாங்கள் ஒரு நாளுக்கு 12 பக்கங்கள் வைத்து படித்தால் 6 தொகுதிகளையுமே ஒரு வருடத்தில் வாசித்து விடலாம் என்று கண்டுபிடித்ததாக வாசித்தவருக்கு கடிதம் எழுதினதன் மூலமாக யோசனையை இன்று அநேகர் பின்பற்றி வருகின்றார்கள் என்று நாங்கள் மீண்டுமாக நினைப்பூட்டுகிறோம். இந்த தாயாரும் மகளும் இம்முறையை ஒரு வருடம் பின்பற்றி அடுத்தும் இதையே பின்பற்றி இருந்திருக்கின்றனர். இந்த யோசனையானது அநேகரால் கைக்கொள்ளப்பட்டு நல்ல பலன்கள் கிடைத்துள்ளது மற்றும் அதையே நாமும் அனைவருக்கும் பரிந்துரைக்கின்றோம். நம்முடைய மனங்களானது ஓட்டையான பாத்திரங்களாக காணப்படுகின்றது மற்றும் பல முறைகள் தொகுதிகளை வாசித்தவர்கள் தாங்கள் முன்பு வாசித்த போது வெளிப்படாததைகள் பின்பு வாசிக்கையில் வெளிப்படுவதாகவும் கண்டிருக்கின்றனர். ஆமென்.